ग्रीन कलर कोड़ इंदा डे सामा कलर कॉम्बिनेशन डे इंदा कोड़ ते फोटो ते अमेरिका का नपना तेरिया वाड़ा कर चुना कुरुट पोन कॉलम पोटा ना नी वेरमा कौन सुपर अपोटर का इधर लम पाँच कर सबर सरिया ना ब्रेक हे लोस ये अन्ना अन्ना येना अच्छना ये ब्लो दायरी होना के तिमरे पुरच कल दे उलंगा कट्टे आदि कोड़ पड़ता है हे कोड़ पड़ते बनी नी दा ना तिमरे पुरच कल दे नी दा ना नांदा बा डिंग डॉंग डिंग डॉंग डिंग पोड़विया माटिया सोले मुड़िया द पोड़विया माटिया सोले मुड़िया द रा A for apple स्पेलिंग सोल रा A-P-P-L-E राइट उड़े ये द किन्हन निर्त्रे आये रुपा तेरे यार ये द बच्चे पोट को यार याद बच्चे ला पोट को मुड़िया द नी दम पोट बन्नो आये रुपा ते वेल माटे B for bad तल रा ये नंबर बढ़िया कोलो 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 मिल क्या द तल्ले कोड़ी इंदानी அக்கா தங்கச்சி இல்ல உங்களுக்கு இப்படி பாத்துட்டு இருக்கீங்க போட்டது போடு ஸ்டாப் கீ எடுத்து ஓடு நீ அலங்கோலம் பண்ணது போடு ஓடு 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 என்கிட்ட வச்சுக்கத தோல உரிச்சிரவ கலம் நல்லடா இடியட் ஏ பேர் இடியட் இல்ல மச்சாண்டி டேய் கொளு படுத்தபடி என்கிட்ட வச்சுக்காத சட்னி அரைச்சு ஏய் கொளு படுத்த यार कने वो वन्नी ले टॉप नहीं ला इनमें यंगटा वचिटा टॉप और कादू बॉटम और कादू पिरचिरवे और लीडिंग लायरा नाम उल कुडुकर आरिवरे येना ना इंद नलत वांगी रोड पोर रद के उंगा कासे यह सलो पड़ रिंगे उंगा मिनिस्टर मामा गटे पेसी मक्कल कासे ला आरसांग का सार्बा रोटा पोटिंग है ना उंगल पाना बिच बायर मुल्ला अयो पुयल वर्द पा ये अंजलि वो मनस लेने ने चिट गया यंगा पेवर सुतित वरा हाँ पति वो ने केनडा नी उंबा ये पति टपो ये ना इपड़ी पेस रहे ना उन्हें कटी को परवा अन्ना वो मच्छा ने कमोल ये लिया कि इतना नरवा सनालो पुरंच के माटे इंग्रा ये वन के कुन्जो गुदरा कर दे कदे सोले गुदरा कर दे कदे या येन्ने दे आड़ा तो उन्ने ले पा कुदरा इकिंग कर दे क्यों वित्तियास माला फिरसा उन्ने देरिया दे आड़ा कुदरा रेस ले जाई को इंद कर दे वंदु पोदी दा सोपके अवला मामा ना गुदरिया इल्ला कर दे या असिंग मार को सोले बा ये बा ओंगा सोना गा पा अंग बतिया ये मारो वंटर वाया இந்த ரோட் போறதுக்கான அக்ரிமென்ட் எல்லாம் ரெடி ஆயிச்சா இல்லையா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வெரி குட் இதோ இங்க இருக்குற அந்த 5 ஏக்கரா மட்டும் கிடைக்கல அட என்னயா நீ முக்கியமான விஷயத்தை விட்டு வந்திருக்க இந்த நிலத்தை வாங்கலனா எப்படி ரோட் போறது ரோட் போடலனா கரும்பு ஃபேக்டரிக்கு வராது கரும்பு வள்ளினா ஃபேக்டரி இழுத்தா போறணும் ஃபேக்டரி மூடிட்டா இவர் செலவு பண்ண 25 லட்சம் ரூபாய் அப்படியே வேஸ்டா போய்டும் இவருக்கு 25 லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுனா இவரோட மான மரியாதை எல்லாம் காத்துல போயிடும் காசு கொஞ்சம் செலவானாலும் எப்படியாவது அதை வாங்கியா எவ்வளவு காசு கொடுத்தாலும் அவன் விக்க மாட்டேங்கிறான் ஐயா யார் அந்த நல்லவன் இறந்து போன மிலிட்டரி மாதவராவோட பையன் என்னது இறந்துட்டாரா அப்படி செத்துட்டாரா ஓ மாதவராவ் சார் எனக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு கல்லு மாதிரி இருந்த மனுஷன் திடீர்னு எப்படி போய் சேர்ந்தாரு அடங்கோனியா இது உலகமகா நடிப்புடோய் முதல்ல போய் மாதவராவ் சார் பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரணும் ஹீரோ ஹீரோ யாரே வா சார் வாப்பா ஹீரோ எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் சார் நீங்க என்ன சார் இவ்வளவு தூரம் சொல்லிந்தா நானே வந்திருப்பல வாங்க உட்காருங்க ஆ பரவாயில்லை 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 என்ன பாது சின்ன வயசுல இருந்து உன்னை எல்லாரும் ஹீரோ ஹீரோன்னு சொல்லும்போது சினிமால பெரிய ஆளா வரணும்னு நினைச்சேன் ஆனா மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டே அவன் சினிமால ஹீரோ ஆகணும்னு தான் நினைச்சேன் ஆனா அப்பா ரியல் ஹீரோ ஆகணும்னு சொன்னாரு மிலிட்டரியில போய் சேர்ந்துட்டே அப்படியே ராணுவ வீரர்கள் விவசாயிகள் இவங்க தான் இந்த நாட்டோட உண்மையான ஹீரோ
நேத்து தான் கேள்விப்பட்டேன். அப்பா நஞ்சுவடியில் இறந்துட்டாருமே. அவர் மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. இந்த கடவுள் ரொம்ப மோசமானவப்பா. நல்லா அவங்களை எல்லாம் சீக்கிரமாவே கூப்பிட்டுக்கிறான். பாவம், பொண்ணு கல்யாணத்தை கூட பாக்கல, புள்ள கல்யாணத்தையும் பாக்கல. ஆனா பரவாயில்லப்பா, நான் இருக்க உனக்கு. உன் தங்கச்சி கல்யாணத்தை நீ பிரம்மாண்டமா நடத்தலாம். உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் 20 ஏக்கர் நிலம் தரேன். வேண்டாம் சார், நீங்க ஏன் 20 ஏக்கர் நிலம் கொடுக்க முன் வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க ஆளுங்க கூட வந்து கேட்டாங்க சார், என்ன மன்னிச்சிருங்க சார். மலையில இருக்கிற நிலத்தை நான் விற்க மாட்டேன். அங்க எங்க அப்பாவோட சமாதி இருக்கு சார். சென்டிமெண்ட்ங்கிறது நம்ம ஷர்ட்ல போட்டுக்கிற சென்ட் மாதிரி இருக்கணும் ஹீரோ. நரம்புல குத்தி ஏத்துற மயக்க மருந்து மாதிரி இருக்க கூடாது, ஆபத்தாயிடும். இந்த காலத்துல கூட எந்த காலமா இருந்தாலும் குழந்தைய பெத்துக்கிறது ஒரு பெண் தான் சார். சூரியன் என்னைக்கும் கிழக்குல தான் உதிக்கும். மனுஷன் என்னைக்குமே மனுஷனா தான் இருப்பான், மிருகமும் மிருகமா தான் இருக்கும். சென்டிமெண்ட் இல்லாதவன் மனுஷனே கிடையாது சார். சார், இந்த சமாதியை எதுக்காக தரையில இருந்து கொஞ்சம் மேல கட்டுறாங்க தெரியுமா? நம்மள கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளாக்குன்னு நம்ம பெத்தவங்க பாவம் கலைச்சு போய் படுத்து தூங்குற இடம் சார் அது. யாராவது தெரியாம அங்க போய் காலால மிதிச்சிடக்கூடாதுன்னு தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியணுங்கிறதுக்காக சமாதியை கொஞ்சம் மேல ஏத்தி கட்டுவாங்க. அப்பாவோட சமாதியை நான் டிஸ்டர்ப் பண்ணாம அத சுத்தியும் காம்பவுண்ட் போட்டு பக்கத்துல நான் ரோடு போட்டுக்கிறேன். அதுல உனக்கு என்ன பிரச்சனை சார்? மசூதி, சர்ச், கோயில் இதுக்கே கேரண்டி கிடையாது சார். எங்க அப்பாவோட சமாதிக்கு எப்படி கேரண்டி கிடைக்கும்? வேண்டாம் சார், நீங்க ஆள விடுங்க, கையெடுத்து கும்பிடுறேன். சரி, அப்படி ஆகட்டும். ஒரு நாள் கவர்மெண்ட் ஃபேக்டரியை திறக்கும் நிச்சயமா எல்லாருக்கும் விடிவு காலம் வரும் தம்பி. என்னையா பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எதுவும் புரியல. இங்க பாருப்பா, உங்க அப்பா தான் எங்க எல்லாருக்கும் கவசமா இருந்தாரு. இத்தனை வருஷமா எங்களுக்காக போராடினவர் அவர் ஒருத்தர் தான். திடீர்னு அவர் போய் சேர்ந்துட்டதுனால அவர் எங்களை கைவிட்டுட்டாருன்னு நினைச்சோம். ஆனா இல்லப்பா, அவர் இறந்தும் எங்களுக்கு கவசமா இருக்காரு. இந்த படுபாபி கையில எங்க ஃபேக்டரி போகாம நடுவுல கவசமா படுத்து தூக்கிட்டு இருக்காரு எங்க ஐயா. அவர் எங்களுக்கு தெய்வம். ஓஹோ, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஓகே, அப்ப பிரச்சனையே இல்ல. அவருக்கு என்ன விருப்பமோ அதான் நடக்கும். ஏய், அந்த காய் நல்லா இருக்கு. கண்ணு மூடிட்டு ஆஞ்சநேயரை வேண்டிக்கோ, டக்குன்னு தூக்கி போடுவாரு. ஏய், மாங்காய் சூப்பரா இருக்கு, எனக்கு அந்த காய் வேணும். I want that one. I want that one. Hey. Oh God. எனக்கு இந்த காய் வேணும். Hey. இது வேணும். வளர்த்த மரம் ஒரு சின்ன செடியா இருந்து வெயில்ல காஞ்சி மலையில நனைஞ்சு நடுங்கி பெரிய மரமா வளர்ந்துருக்கு. இதோட பேரு என் தாத்தா. இதோட பட்டை என் தாத்தா. இதுல இருக்கிற பெரிய கிளை, சின்ன கிளை, இதெல்லாமே என்னோட அத்தை, சித்தி, மாமா எல்லாருமே சொல்றாங்க. இந்த காய்கள் என் சகோதரன் சகோதரி மாதிரி அநியாயமா கொண்டுட்டியா இப்படி? ஆனா இந்த உண்மை என்ன மாதிரி ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி என்னோட சகோதர சகோதரிய அநியாயமா கொண்டுட்டியடி. ஏய், ஓவர் ஆக்சன் பண்ணாத. மாங்கா பறிச்சதுக்கு கொலை பண்ணிட்டேன்னு சொல்றேன். அப்படி நான் வாங்குறப்பா. அச்சா, இவங்க இப்பவே பஞ்சாயத்து வீடு அங்க இவங்கள கட்டி போடுவாங்க. ஆடைகள் எல்லாம் கிழிப்பாங்க. அடி பிரி பிரின்னு பிரிப்பாங்க. கூட ஏ மனசு ஆறாது. ஐயோ, வேணாங்க. ப்ளீஸ், வேணுனா பணம் கூட வாங்கிக்கோங்க. நோ, ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி. நோ 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 ரைட்டிங் பண்ணாம ஒத்துக்கோ. ஓகே ஓகே. எவ்ளோ? 100. டேக் இட். ஒரு காய்க்கு 100 கண்ணா? ஒரு காய்க்கு 100 ரூபாயா? கொடுக்க முடியாது. கட்டி போட்டுருவாங்க. சட்டைய கிழிச்சு சவுக்கடி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஆபரேஷன். எஸ் கேப்டன். நீங்க என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நீங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நானே மாங்காய் பறிச்சு கொண்டு வந்திருப்பேன்.
என்னடே இவன் இப்படி சொல்றான்? என்னமா யோசிக்கிறீங்க? இந்த தோப்பு உன்னோட? என்னமா இப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற தோப்பு எல்லாமே உங்களுதாமா? இந்த அஞ்சலி அவன் உண்மையிலே புத்திசாலிதான். உன் தோப்பு காய உனக்கே வித்துட்டு போயிட்டான் பாரு.